ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் ஒரு முருங்கைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம் இது வந்து முருங்கைக்காய் பிடிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா கெட்டியான ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் அது கூட சேர்த்து கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க அது கூட சேர்த்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா அந்த ஸ்மெல் வந்து பொறிஞ்சி வந்துக்கட்டும் அப்போ வந்து அது கூட சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு அதே சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர வர மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த பொரியல் வந்து சாதத்துக்கூட ஒரு சூப்பர் சைடிஷ்ஷு இதை மட்டுமே கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பதம் வந்துருச்சு முருங்காக்காவை இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது முருங்கக்காய் சீசன் வரப்போ வந்து கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு பொரியலுங்க இது நல்லா சதக்கட்டிய உள்ள முருங்காக்காய் கிடச்சிச்சுனா அதில் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரை வச்சுக்கினாலே நல்லா வெந்து வந்துடும் பொரியல்கான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கூடையோ குறைச்சோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அடுத்ததாக ஒரு பல் மட்டும் பூண்டை சேர்த்துக்கோங்க இவ்வளோ மட்டும் போதும் நம்மளுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி சுத்தமாக விட வேண்டாம் தண்ணி இல்லாமல் தான் அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மறந்து போய் தண்ணி ஊற்றிட வேணால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முருங்கைக்காய் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வந்திருக்கும் மெதுவாக மூடி எடுத்துக்கோங்க முதலே நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க அவசியம் இல்லை அதுவாகவே இந்த ஆவிலேயே வெந்து வந்துடும் வேணும்னா மட்டும் இல்லை வேகலைன்னு தோணுச்சுனா மட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம லைட்டாக தண்ணி மட்டும் விட்டுக்கலாம் விட்டுட்டு மூடி வச்சு திரும்ப வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோடல தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் இதை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம் இதையே அப்படியே நல்லா தட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு மூடி போட்டு வேக வச்சிடணும் அப்போ அந்த தேங்காயெல்லாம் நல்லாவே வெந்து வந்துடும் இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி இப்படி தட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் நல்லா அந்த முருங்கைக்காய் மசாலா எல்லாமே சேர்த்து சூப்பராக நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக தண்ணி எதுவுமே சுத்தமாக இல்லாமல் நல்லா வெந்து கரெக்டாக வந்து இப்போ உப்பு பார்த்துக்கலாம் உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சோண்டு கூட ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வந்து முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிருச்சு இனி எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் நான்வெஜ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட இந்த பொரியல் சூப்பராக இருக்கும் இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட சாதத்தை கூட மட்டும் வச்சு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்